ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இ காமர்ஸ் நிறுவனமான அமேசான் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதால் இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மத்திய அரசு இ காமர்ஸுக்கு எதிராக இல்லை என்று விளக்கம் கொடுத்துள்ளார் இ காமர்ஸ் நிறுவனமான அமேசான் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதால் இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை அமேசான் இந்தியாவில் வரும் நஷ்டத்தை ஈடுகட்டவே அந்த முதலீடு என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்தார் மேலும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் அமேசான் ஈடுபடுவதாகவும் இதனால் கோடிக்கணக்கான சிறிய வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் கூறியிருந்தார் அமைச்சரின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் மத்திய அரசு இ காமர்ஸுக்கு எதிராக இல்லை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் நிறுவனங்களுக்குள்ளான போட்டி நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் கொள்கை அந்நா முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் கண்டிப்பாக இந்தியாவிற்கு தேவை வாடிக்கையாளர்களுக்கு இ ஏகப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தியுள்ளது அரசும் இ காமர்ஸ் நிறுவனங்களின் வளர்ச்சியை விரும்புகிறது தடுக்க நினைக்கவில்லை சிறிய வணிகர்களும் ஆன்லைன் சேவை நிறுவனங்களுடன் சேர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும் என கூறியுள்ளார்